நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த DHFL எனப்படும் திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு எஸ் வங்கி 3000 கோடி ரூபாய் கடன் வழங்கியது. இதற்கு கைமாறாக எஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூர், அவரது மனைவி மற்றும் 3 மகள்களின் வங்கிக் கணக்குகளில் 600 கோடி ரூபாய் பணம் செலுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக DHFL தலைமை நிர்வாகியாக இருந்த கபில் வாதவன், DHFL இயக்குனர் தீரஜ் வாதவன் மீது வழக்கு பதிவு செய்த CBI இருவரையும் கடந்த 2020 ஏப்ரலில் கைது செய்தது. இந்நிலையில் SBI, IOB, Bank of Baroda, Union Bank உள்ளிட்ட 17 வங்கிகளில் 34,615 கோடி ரூபாய் கடன் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டது தற்போது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக வங்கிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கபில் வாதாவன், தீரஜ் வாதாவன் மீது CBI புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் இந்த கடன் தொகை பெற உதவியதாக 6 ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மீதும் CBI வழக்கு பதிந்துள்ளது. CBI விசாரிக்கும் அதிகபட்ச வங்கி கடன் மோசடி வழக்கு இதுவாகும். இதற்கு முன்பு APG ஸ்ரீயாட்ஸ் நிறுவனத்தில் 22,842 கோடி ரூபாய் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டதே CBI அமைப்பு விசாரிக்கும் அதிகபட்ச நிதி மோசடி வழக்காக இருந்தது குறிப்பிடத்தக்கது.